ஸ்டோரிஸ் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, லெமன் வச்சு வீட்டிலே பன்னீர் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பண்ணலாம். சமைச்சினா கூட ரொம்ப கஷ்டம் இந்த அப்படின்னு உட்காந்தா போதும், வெறும் பத்தே பத்து நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஒரு அரை லிட்டர் பால் இருக்குங்க, சும்மா அரை லிட்டர் பால் எடுத்துக்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அரை லிட்டர் பால் தேவை. அப்புறம் இது ரொம்ப பண்ணுறது ஈஸி, ரொம்ப கொஞ்சோண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். ஒரு லிட்டர் பால், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட வினிகர் இல்லை, அதனால நான் இன்றைக்கி லெமன் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். இதை நாங்கள் முன்னாடியே பண்ணியிருக்கோம், செமையாக இருந்துச்சு, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பு ஏற்றிட்டு இதோ இவ்வளோ ஹையில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கிண்டின்ட்டே இருங்க முக்கியமாக. அப்படி இல்லைன்னா பன்னீர் கொஞ்சம் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்தமாரி சூடாக பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சூடாக பண்ணிக்கோங்க. பால் எந்த அளவுக்கு சூடு வந்த உடனே நான் சொல்கிறேன். நல்லா ஒரு ஆவி, நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு நல்லா ஆவி வர அளவுக்கு வச்சுருங்க. நல்லா சூடாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சூடு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் கம்மியான உடனே நீங்கள் பன்னீர் வச்சு அந்த லெமன் சேர்த்துக்கலாம் பன்னீர் பண்ணுறதுக்காக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன். இப்போ ஹை வச்சுருக்கேன், நீங்கள் சிம்மு ஹை அந்தமாரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே பாருங்கள், இதை பொங்க மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கலரிண்டே இருங்க, பொங்குற ஸ்டேஞ்ச் வந்துடுச்சுன்னா டக்குன்னு லெமன் குடிச்சிருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு லிட்டர் பாலில் கொஞ்சோண்டு கலந்துருக்கேன் தண்ணி, அப்போ தான் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா நம்பரும் வரும், நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ஒரு 160 grams வரைக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலில் தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பாலில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 160 grams கிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்கறதே அந்த ஆடை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு ஏறினால் நீங்கள் வந்து எடுத்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆடை கண்டிப்பாக விடுங்க. அதுதான் பன்னீருக்கு நல்லா இது கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆவி வருது பாருங்கள், ஆவியெல்லாம் வருது. இந்த கன்சிஸ்டன்சி அப்போ நம்ம லெமன் குயிஞ்சா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு அரை லெமன், ஒன்றில் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து நான் இந்த பாலில் குயிஞ்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் இதை இன்னும் கொஞ்சம் குயிஞ்சிக்கிறேன். எல்லா இதுவும் நான் இப்போ இன்னஃப் இந்த ஜூஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீருக்கு தேவை. இதோ ஆயிடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லெமன் குழிஞ்சதுக்கப்புறம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு நான் இப்போ காட்டுறேன். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பன்னீர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பன்னீர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இந்தமாரி நான் இதுக்குள்ளே இந்த பன்னீரை தொங்க விட்டுட்டேன். கீழே ஒரு வெசல் வச்சுருக்கேன், அதுலேருந்து வர ட்ராப்லாம் இந்த ஸ்டோர் ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஓவர் நைட் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஓவர் நைட்டு. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன்னீர். இது பேக் சைட் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போய் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம், அதுவரை தமிழ் இங்கிலீஷ் சைனீஸ் போல் வரணும். டாடா பாய்.